டுடே இன் திஸ் வீடியோ விஷ்ஷா லேர்ன் அபவுட் த கோதாவரி ரிவர் சிஸ்டம் கோதாவரி ரிவர் ஆரிஜின் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது பெர்னியல் ரிவராக நான் பேர்னியல் ரிவரான்னு பார்க்கணும் இட் இஸ் எ நான் பெர்னியல் ரிவர் அதாவது வற்றும் நதி மழை பெய்யும்போது போது தண்ணி ஓடும் மழை பெய்ஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மணல் லாரி ஓடும் நெக்ஸ்ட்டு இட் இஸ் எ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இது வெஸ்ட்டு சைடில் எங்கே அரிஜினேட் ஆகுதுன்னா ஐ மீன் ட்ரிம்பக் பிளாட்டியில் நாசிக்கில் ஆரிஜினேட் ஆகுது ஆரிஜினேட் ஆகிட்டு மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஒடிஷா பார்ட் ஆஃப் தெலுங்கானா அண்டு மெஜாரிட்டி இந்த ஆந்திரப்பிரதேஷ் அடுத்த மைனர் பார்ட் ஆஃப் ஒரிசா இங்கெல்லாம் அதனுடைய வாட்டரை ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது கலக்கிற இடம் ஈஸ்ட் சைடில் இருக்கிற ஆஃப் பெங்கால கலக்குது ஸோ இட் இஸ் ஏ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இட் இஸ் எ நான் பெனல் ரிவர் இட் இஸ் எ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் நெக்ஸ்ட் இட் இஸ் அ லாங்கஸ்ட் பெனிமஸ்லா ரிவர் இண்டியாவுடைய லாங்கஸ்ட்டு ரிவர் எதுன்னு கேட்டால் அது கங்கா ரிவர் இந்தியாவுடைய செகண்ட் லாங்கஸ்ட்டு ரிவர் எதுன்னு கேட்டால் அது கோதாவரி ரிவர் நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஐ மீன் பெனின்சுலார் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னு கேட்டால் அதுவும் கோதாவரி ரிவர் தான் ஸோ இந்தியாவுடைய செகண்ட் லாங்கஸ்ட் ரிவரு பெனின்சுலார் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட்டு ரிவர் இட் இஸ் அ நான் பெர்னல் ரிவர் இட் இஸ் எ பெனுன்சுலார் ரிவர் இட் இஸ் ஏ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் நெக்ஸ்ட் எங்கேருந்து ஆர்ஜினேட் ஆகுது மகாராஷ்டிராவில் ட்ரிம்பக் பிளாட்டின்ட்டு ஒரு பீடபூமி இருக்குது அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் நாசிக் அந்த நாசிக்கில் ட்ரிம்பக் பிளாட்டி இருக்குது அந்த ட்ரம்பிக் தான் இது ஆர்ஜினேட் ஆகுது ஸோ இட் ஆர்ஜினேட்டு ஃப்ரம் ட்ரிபக் பிளாட்டிவு நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்ட்ரா நெக்ஸ்ட் இதனோட நேம்ஸ் காமனாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற நேம் நம்ம கூப்பிடுற நேம் வந்து கோதாவரி பட் இதனோட அதர் நேம்ஸு விரதகங்கா இல்லைன்னா தக்ஷின் கங்கா விரதகங்கா அப்படின்னா தென்கங்கை என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் என்னோடய டோட்டல் ட்ரைனேஜ் ஏரியா த்ரீ பாயிண்ட்டு ஒன் த்ரீ லேக்கை ஸ்கொயர் கிலோமீட்டர் மூணு லட்சம் பாயிண்ட்டு ஒன் த்ரீ லேக்கை ஸ்கொயர் கிலோமீட்டர் நெக்ஸ்ட்டு என்னோட லென்த்து ஃபோர்டீன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இதுதான் இந்தியாவுடைய செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர் பெண்ஸ்லார் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு ரிவர் நெக்ஸ்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இதனால் பெனிஃபிட் ஆகுது நான் உங்களுக்கு மெயின் கோர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இதில் சொல்ல இதனால் பயனாட்றிய மாநிலங்கள் மட்டும் தான் சொல்கிறேன் அதாவது பெனிஃபிஷரி ஸ்டேட்ஸு மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒடிசா தெலுங்கானா அண்டு ஆந்திரப்பிரதேஷ் லாஸ்ட்டாக ஆந்திரபிரேஷ்ல போனதுக்கு அப்புறம் தான் அது ரெண்டா டிவைட் ஆகுது ரெண்டா டிவைட் ஆகி கௌதமி வசிஸ்டான் டிவைட் ஆகுது அதுக்கப்புறம் பே ஆஃப் பங்காலில் அதனுடைய டோட்டல் வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணுது ஃபைன் நெக்ஸ்ட் நியர் ராஜமுந்திரி ராஜமுந்திரி இந்த ஸ்பாட் இருக்கு ஃப்ளோ வருது இதான் ராஜமுந்திரி இதான் என்னது ராஜமுந்திரி இட்ஸ் நேம் ஆஃப் அ பிளேஸ் ஓகே கிட்ட இது ரெண்டு சேனலாக டிவைட் ஆகுது அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மெயின் டிஸ்ட்ரிபியூட்ரியா ராஜமுந்திரி கிட்ட அது ரெண்டு சேனலாக டிவைட் ஆகுது அதில் ஒரு சேனல் பேர் கௌதமி கங்க கோதாவரி அது கீழே செகண்ட் சேனல் பேர் வசித்தா கோதாவரி நியர் ராஜமுந்திரி இட்ஸ் கெட் டிவைடட் இன்ட்டு டூ சேனல்ஸ் ஒன் இஸ் கௌதமி க கோதாவரி அண்ட் செகண்ட் சேனல் இஸ் வசித்தா கோதாவரி நெக்ஸ்ட் இந்த பார்ட்டில் ஐ மீன் வசிஸ்தா கோதாவரிக்கு மேலே ஒரு லேக் இருக்குது அந்த லேக்கு பேர் கொல்லேரி லேக் ஆந்திரபிரதேஷ்ல லோகேட்டாக இருக்குது அந்த லேக்கு கொல்லேரி லேக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இந்தியாவோட ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு எஸ் ஆல்ரெடி டோல்டு விட் இஸ் உலார் லேக் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது இதுவும் ஒன் ஆஃப் த லார்ஜ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அது கொள்ளேரு இந்த கொள்ளேரு உங்களுக்கு எது டெல்டாக ரீஜனில் லொக்கேட் ஆயிருக்குன்னா கோதாவரியோட டெல்டா கிரீஜனில் கொள்ளேருவர் ஒரு லொக்கேட்டாக இருக்குது எக்ஸாக்டு ஸ்டேட்டு ஆந்திர பிரதேஷ் நெக்ஸ்ட் நிசாம் சாகர் டேமு இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ட்ரிபுட்டரிஸ் எல்லா ட்ரிபியூட்டரிஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ளஸ் மெயின் கோர்ஸ் ஆஃப் த ரிவர் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு கோதாவரி ரிவர் பேசிங் சிஸ்டம் சொல்கிறோம் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்டரி இதனுடைய ட்ரிபியூட்டரி என்னன்னா மஞ்சரா ட்ரிபியூட்டரி என்னுடைய ட்ரிபியூட்டரி மஞ்சரா ட்ரிபியூட்டரி ஆர் மஞ்சிரா துணை ஆறு இந்த மஞ்சிரா துணையாறு தெலுங்கானாவில் மேஜரா ஃப்ளோன்னு இருக்குது அங்கே தெலுங்கானாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு டேம் கட்டி வச்சுருக்காங்க இந்த மஞ்சுராவுடைய ஐ மீன் கோதாவரிய டிஸ்ட் ட்ரிபியூட்டரியான மஞ்சிராவில் ஒரு டேம் ரிசர்வாயர் கட்டி வச்சிருக்கேன் அந்த ரிசர்வாயர் பேர் தான் நிசாம் சாகர் டேம் விச் இஸ் லொக்கேட்டட் இன் தெலுங்கானா நிசாம் சாகர் டேம் இன் தெலுங்கானா எக்ஸாக்டாக கட்டணத்தை மஞ்சிரா ரிவரில் கட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்க்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது இதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் பார்க்கலாம் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸில் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் அதுக்கடுத்து ரைட் பேங்க் ட்ரிபியூட்ஸ் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் பூர்ணா பெண்கங்கா வர்தா வைகங்கா இந்திராவதி சபரி சிலரு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் யூபிஎஸ்சி கொஸ்டினும் சரி டிஎன்பிசி கொஸ்டனும் சரி அடிக்கடி இந்த ட்ரிபுட்டரிஸ் இந்திரதி இந்திராவதி சபரிஸ் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின்ல ரைஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் மஞ்சரா ஆர் மஞ்சிரா மானேரு இதெல்லாம் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் இந்த ட்ரிபியூட்டரிஸ் இல்லாமல் அதர் ட்ரிபியூட்டரிஸ் எதுன்னு பார்த்தா தாலு நெக்ஸ்ட் சலாமி இது அதர் ட்ரிபியூட்டரிஸ் ஸோ இம்பார்ட்டன் ட்ரிபியூட்டரிஸில் லெஃப்ட் பேங்க்ல பார்த்தா உங்களுக்கு பூர்ணா பெண்கங்கா வர்தா வைகங்கா பிரனிட்டா இந்திராவதி சபரி அண்டு சிலோரு அடுத்து ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸில் இம்பார்ட்டண்ட்டாக மஞ்சிரா மானேரு இது ரைட் பேங்க் ட்ரிபியூஸ் இந்த மஞ்சிராவில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரிசர்வாயர் கட்டிருக்காங்க டேம் கட்டிருக்காங்க அந்த டேமு உங்களுக்கு நிசாம் சாகர் டேமு ஹைதராபாத் பக்கத்தில் ஐ மீன் எக்ஸாக்டாக உங்களுக்கு எந்த ஸ்டேட்டாக தெலுங்கானா லொக்கேட்டாக இருக்குது ஃபைன் அதர் ட்ரிபியூட்டரிஸ் ஏதாவது சேர்த்துருந்தாங்கன்னா அது தாலு சலாமி இதா டிப்டிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கௌதமி அண்ட் வசிஷ்டா இதை டிஸ்ட்ரிபியூட்டர்னு நம்ம இம்பார்ட்டன் டூ சேனல்ஸ் சொல்லலாம் இந்த ரெண்டு சேனல்ஸ் ராஜமுந்திரி தான் அந்த ரெண்டு சேனல்ஸ் பிரிது ரெண்டு ஒரு ரிவரா வந்தது இப்படி வந்தது அது ரெண்டா டிவைட் ஆகுது அதுல மேல இருக்கிறது கௌதமி கங்கா கீழே இருக்கிறது வசிஷ்ட கங்கா இதுவும் ஒரு பெரிய டெல்டாக்கே கிரியேட் பண்ணுது இந்த டெல்டா ரீஜன்ல தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொள்ளேரி ரிவரும் இந்த ஏரியாவில் தான் இருக்கு என்ன ரிவர் கொள்ளேரி ரிவர் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கும் இந்த ஏரியாவில் தான் இருக்கு திஸ் இஸ் ஃபைனலாக அது எங்கே போயிட்டு கலக்கிறதுனா பேசபங்களை கலந்து அதோட லைஃப் லைனை முடிச்சிக்கிட்டு திஸ் இஸ் ஆல் அபவுட் த கோதாவரி ரிவர் சிவன் மேலே ஸ்டேஷன் தேங்க்யூ